Hello guys! இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறது ஹசாட் கெர்பியஸ் அப்படின்னு சொல்லப்படுற டர்போவில் யூஸ் பண்ண ஒரு பேப்ளேட் தாங்க. டர்போ யா பேப்ளேட் பஸ் டர்போவில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பேப்ளேட் தான். ஸோ உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும், மேக்கிங்கும் சரி எல்லாமே சரி, பயங்கரமாக பங்கமாக இருக்க பேப்ளேட் தான் இந்த வீடியோவில் அன்பாக்சிங் பண்ணி அனல் பிறக்க தெரிய விட போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நம்மளோட சேனல் வந்து டெர்மினேட் ஆனால் நம்ம புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதான் இந்த சேனல். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் அன்பாக்சிங்கை தெரிய விட்டுலாம். ஓகே, டைலாக சொல்லிடுவோமா, ஏன்னா நமக்கு அது முக்கியம், சொல்லாமல் இருக்கக்கூடாது. லெட் இட் ரிப். ஸோ காய்ஸ், இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் நம்மளோட அந்த ஹசார்ட் கெர்பியஸ் அப்படிங்கிற பேப்ளேட் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். இதை யார்கிட்ட இருந்து வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் அந்த வேயில் சொல்கிறேன். இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம். ஸோ வெப்பன்ஸ் எடுத்துக்கலாம். கையில் வெப்பன் எடுத்தாச்சு. கட் பண்ணிக்க வேண்டியதுதான். நல்ல வேலை. என்னடா இது, பொசிஷனே கிடைக்க மாட்டேங்குது. ஓகே கைஸ், எடுத்தாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. நீ உள்ளே இருக்க பொருளை தூக்கிடுவோமா. ஸோ கைஸ், பபிள் ராப்லாம் போட்டு சேஃபாக தான் நம்ம ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இனி நமக்கு இந்த அட்டைப்படி தேவையில்லை, அங்கிட்ட முன்னில் வச்சுருவோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டை நான் வந்து எப்பயோ வாங்கிட்டேன், பல மாதத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன், பட் அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம ப்ராடக்ட்ஸை ஒன்றா ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ நம்ம லேயர் பாருங்கள், ஹசார்ட் கெர்பக்கஸ் சி கெர்பியஸ் இந்த கெர்பக்கஸ் கெர்பக்கஸ்னே வருது என்னன்னு தெரியல. ஸோ உண்மையிலே லேயரு வேறு லெவலில் இருக்குது. சோசட் சீரீஸுங்கிறனால பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ரிங் எங்களுக்குள்ள இருங்க, இது அவங்களுக்கு. ஸோ ரெண்டு சைடும் ஸ்ப்ரிங் இருக்கும். ஸோ இந்த சைடும் இருக்கும், இதா இந்த சைடு இருக்குது, இந்த சைடும் இருக்குது ஸ்ப்ரிங் கொடுத்து. அதாவது அட்டாக் தான் வந்துச்சுன்னா அப்படியே ரிப்பல் பண்ணி விடுறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. டிஃபென்ஸ் டைப் வேறையா, சொல்லவே தேவையில்ல, பயங்கரமாக பங்கம் பண்ணும் இந்த பேப்ளேடு. ஸோ அடுத்த பாட்டை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் தி ஃபோர்ஜ் டிஸ்க். ஆக்சுவலாக இதோட ஒரிஜினல் ஃபோர்ஜ் டிஸ்க் கிடையாது, வேறு இதோடது. டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் எடுக்க போகிறது வந்து டிரைவரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா நம்ம கெர்பியஸோட ஃபஸ்ட்டு எவல்யூஷன், ஃபஸ்ட் எவல்யூஷன்ங்கிறது சுப்பாயிலே, அதாவது கெர்பியஸோட ஃபஸ்ட்டு ஜென் பைப்ளேடில் கொடுத்துருக்க டிரைவர் தான் இந்த டிரைவர். சேம் அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த டிரைவர் தான். இப்போதைக்கு இந்த இதில் நம்ம வாங்கியிருக்கிறது இந்த டிரைவர் தான். ஸோ இது எல்லாமே காம்போ பேக் அப்படின்னு கூட சொல்லலாம். கஸ்டம் காம்போ எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபிட் பண்ணிடுவோம். நல்லா ஃபிட் ஆக மாட்டேங்குது. ஓகே செம. ஸோ இந்த பேபிளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 அப்படிங்கிற ப்ரைஸில் தான் வாங்கியிருந்தேன். ஓஎல்எக்ஸில் முன்னாடி வாங்கின, எப்போயோ வாங்கின பேப்ளேடுக்கு நான் அன்பாக்சிங் பண்ணலை, பட் இப்போ தான் சான்ஸ் கிடச்சிருக்கு அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு. உண்மையிலே ஒரு வர்த்தான பேப்ளேட் தான் இந்த பேப்ளேடு, ஏன்னா டிஃபென்ஸ் டைப்புங்கிறதுனால பங்கம் பண்ணுவான். நம்ம வால்ட்ரேக்கே இந்த பேப்ளேட் கிட்ட தோற்று போயிடணும் பார்த்துக்கிங்களேன். ஸோ பேப்ளேட் உண்மையிலே பங்கமாக தான் இருக்குது. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் தான், வேற என்ன. ஸோ பேட்டில் போட்டு பார்த்துருவோம். ஓகே. ஸோ காய்ஸ், நம்ம சேடி தேடி பண்ணியாச்சு, நம்ம பேப்ளேடும் கையில் தான் இருக்குது. இதுக்கு எகெயின்ஸ்டாக சண்டை போகிறது யாரை தூக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்டர் எக்ஸ்காலிபரை தூக்குவோம். சும்மா பஸ்ட் பண்ணுறதுல வேறு லெவல் பண்ணுவோம். ஸோ இவனையும் நம்ம தூக்குவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேஃப்னரையும் தூக்குவோம். ஸ்வின் ஸ்டீல் மன்னன், நமது கண்ணன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு பேப்ளேட் தான் நம்ம கெர்பியஸ்க்கு எகெயின்ஸ்டாக பேட்டில் பண்ண போகிறது. யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிறத கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம், பேட்டிலையும் தொடங்கிடலாம். ஓகே. ஸோ காய்ஸ், நம்ம லான்ச்சரில் எடுத்து ஃபிட் பண்ணி வச்சுக்குவோம். ஸ்வாட் லான்ச்சர் தான் யூஸ் பண்ணுறது. காச்சா. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டில் போடலாம். ஃபஸ்ட்டு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஸ்டர் எக்ஸ்காலிபர் இருக்கும், நம்ம கெர்பியஸ்க்கு ஓடுவோம். 3, 2, 1. லேட் இட் ட்ரிப், லேட் இட் ட்ரிப். ஓ, பஸ்டர் என்ன தான் அட்டாக் பண்ணுறக்கு ட்ரை பண்ணாலும் நம்ம கெர்பியஸ் வந்து டிஃபென்ஸ் டைப் அப்படிங்கிறதுனால வர்ற அட்டாக்கெல்லாம் ரிப்பல் பண்ணி விட்ருவோம். பத்தாததுக்கு அந்த ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, சொன்னால் உங்களுக்குள்ள ஒரு ஸ்ப்ரிங் வச்சுருப்பாங்க, அதான் அந்த ரிப்பல் பண்ணுறதுக்கு காரணமே. ரெண்டு சைட்லேயும் அட்டாக் அப்படியே ரிப்பல் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கிறது நம்ம கெர்பியஸ் தான். அடுத்த பேட்டில் போடுவோம். 3, 2, 1. ஸோ இந்த வட்டம்
எக்ஸ்காலிபரை ஸ்பெஷல் மூவ் யூஸ் பண்ணுவோம். அப்போ 3, 2, 1 லிட்டரு. ஓ ஓ தங்கம். கமான் எக்ஸ்காலிபர். எக்ஸ்காலிபர் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணான், பட் இருந்தாலும் வேலைக்கு ஆகலை. அவனோட ஸ்பெஷல் மூவ் ஊட்டிக்கிச்சு போல. ஸோ அடுத்த பேட்டில் போடுவோம், யார் ஜெயிக்கிறாங்கிற பார்க்கலாம். 3, 2, 1 லிட்டரு. இந்த வட்டம் தமிழில் சொல்லுவோம், நெத்தியடி சல்லியடி. ஓ பாருங்க ரொட்டேஷன் அட்டாக்கு. ஐயோ பையன் பங்கமாக அடிக்கிறான், பட் என்ன அட்டாக்கு தான், அட்டாக்கு பவர் இல்லைங்க. ஸோ என்ன தான் பண்ணாலும் நம்ம கெர்பியஸை தோக்கடிக்க முடியல, பஸ்டர் தோத்துருச்சு. அடுத்த பேட்டில் நம்ம யாருக்கு போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஃப்னியர் இந்த விட கலவரக்குவோம், ஸ்பின் ஸ்டீல் பண்ணியே காலி பண்ணிடுவான். 3, 2, 1 ரெடி. பட்டு நம்ம கெர்பியஸ்க்கு வந்து ஷீல்டு மாதிரி ஃப்ரெண்டில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரெண்டு சைடிலும் கொடுத்துருப்பாங்க, ரெண்டு இது ஸ்ப்ரிங் வச்சது, அட்டாக் ரிப்பல் பண்ணி விட்றோம். அது இருக்கனால நம்ம ஃபேஃப்னியரெலாம் அந்தளவுக்கு ஸ்பின் ஸ்டீல் பயங்கரமாக பண்ண முடியாது. பட் இருந்தாலும் பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்கிறத. ஃபேஃப்னி தள்ளாற மாதிரியே இருக்குதுல்ல, எனக்கு அப்படி தான் தோணுது. ஃபேஃப்னியோட பேலன்ஸ் போய்கிட்டு இருக்குக்கா. பட் இருந்தாலும் ஃபேமிலி ஸ்பின் ஸ்டீல் பண்ணியே கெர்பியஸோட ஆட்டையை முடிச்சு விட்டான் வேற லெவலு. ஸோ அடுத்த பேட்டில் போடுவோம், 3, 2, 1. நெத்தியடி சல்லியடி. இது ரெண்டுமே அட்டாக் டைப் கிடையாது, அதனால அட்டாக் வந்து பயங்கரமாலாம் இருக்காது. ஒன்று டிஃபென்ஸ் டைப்பு, இன்னொன்று வந்து பேலன்ஸ் டைப்பு. என்ன பண்ணுறது, அப்படி தான் ஆடுவாங்க. பயங்கரமாக போயிட்டுருக்கே ஆட்டா, எவன் ஜெயிக்க போகிறா? போ இந்த வட்டம் நம்ம ஃபேப்னி இருந்தாப்பா, அதான் ஃபேப்னிரா கொக்கா, அவனை தொட்டுற முடியுமா? உண்மையிலே பையன் வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கானே. என்னடா அது, கெர்பியஸ்க்கு ஓவராக பில்டப் கொடுத்தோம், ஆனால் ஒன்றுமே நடக்காத மாதிரி தான் தெரியுது. அடுத்த மேட்ச் பார்ப்போம், 3, 2, 1. 3, 2, 1 பார்த்தீங்களா, ஸ்பின் ஸ்டீல் பண்ணுறாங்க, பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கான். எவன்டா ஜெயிக்க போகிறது, மறுபடியும் ஃபேஃப்னியரா இல்லை கெர்பியஸ் வந்து தோத்துருமா ஜெயிக்குமான்னு தெரில, பார்ப்போம். ரெண்டுமே தலைமாடுது. ஆக்சுவலாக டை ஆக வேண்டியது, பட் இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன மூமெண்ட் கொடுத்துருக்காப்புல நம்ம ஃபேஃப்னியரு. இனி எத்தனை மேட்ச் விட்டாலும் ஃபேஃப்னி தான் ஜெயிக்க போகிறான், டவுட்டே கிடையாது. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க, அந்த அன்பாக்சிங் அவள் தான். பட் இருந்தாலுமே இந்த கெர்பியஸ் பேப்ளேட் வந்து பங்கமாக இருந்துச்சு, உண்மையிலே செம்மையாக இருக்குங்க. இந்த பேப்ளேட் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது காரணமே இதோட மேக்கிங் தான். பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த மூணு தலைநாய் கெர்பக்ஸ், மூணு தலைநாயை வந்து கெர்பக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேப்ளேட்டில் அந்த சிம்பிள் பார்த்தீங்களா, உள்ள அப்படியே எம்பட் பண்ண மாதிரியே இருக்கும். இப்போ மித்ததுலலாம் ஸ்டிக்கர் இருக்கும், பட் இதில் அப்படி கிடையாது, அந்த சிம்பிளையும் பேப்ளேட்டுக்குள்ளே பதிச்சு வச்சுருக்காங்க. அதான் மேக்கிங் அப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சங்கிலி மாதிரி போட்டு மெட்டலில் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தா அதுக்கு ஸ்ப்ரிங் வேறு, ரிப்பல் பண்ணுறக்காண்டி அட்டாக்கை. இந்த சைடு இருக்குது, இந்த சைடு இருக்குது, வேறு லெவலில் மேக் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலேயே இந்த பேப்ளேட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஃபஸ்ட் ஜென்ல பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது, அது பேப்ளேட் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும்.
ஏன் மொட்டையாக தான் இருக்கும் கெர்பியஸ் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க, சும்மா அனிமேஷன் மட்டும்தான் அந்த பீஸ்ட் வெளியே வரும். பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்டையே வெளியில் கொடுத்து வச்சுருக்காங்க, அதுதான் அல்டிமேட்டே. ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பட் ப்ரோ, நான் உங்களை ஆல்ரெடி பார்த்துருக்கேன், சேம் இதே பாக்கெட்டும் சேனலில் தான் அப்படின்னு இருந்தீங்கன்னா, ஸோ அந்த பாக்கெட்டும் சேனல் வந்து காலி ஆயிடுச்சு, ஏன்னா டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பார்த்தவங்களா இருந்தாலும் சரி பார்க்காதா இருந்தாங்களும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனியும் நம்ம பல விதமான பேட்டில் அண்ட் பேப்ளேட் அன்பாக்சிங் எக்கச்சக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ சீ ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் கர்பெட் பை டப்பா மண்டே. டாடா.